இது மகிமை நேரம். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோதரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படி நாம் ஜெபிப்பது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் நான்கு குறிப்புகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 40 நிமிடங்கள் இப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இனி 5வது 10 நிமிடத்திற்குள்ளாக நாம் வருகிறோம். இதற்கு ஆதாரமாக நம்ம பரமண்டல ஜெபத்தை வைத்து நாம் தியானிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 5வது குறிப்பு இப்படியாக சொல்கிறது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சியும். 2 குறிப்பு இருக்குது இதில், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சியும். முதலாவது, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் நம்மை காத்து நம்ம ஜெபிப்பது. சோதனை என்பது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வருகிறது. ஏனென்றால் ஒரு மனுஷன் சோதனைக்கு உட்படுகிறான் என்று சொன்னால் அதற்கு பின்பதாக அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசமாக இருக்கும். வெள்ளிக்கு அது புடமிட்டால் அதற்கு பின்பதாக வெள்ளியுடைய விலை அது ஏற்றப்படும். பொன் புடமிட்டால் அதற்கு பின்பதாக அதனுடைய மதிப்பு கூடும். அதே போலதான் சோதனை என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வருவது. சோதனையின் முடிவிலே ஆண்டவர் அதற்கேற்ற பலனை கொடுப்பார். ஆனால் இது ஒரு விதமான சோதனை. இந்த இடத்துல நாம் ஜெபிக்கிற சோதனை என்று கேட்டால் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதான சோதனை. ஒருவேளை நல்ல ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபனை பிசாசானவன் கண்டால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனையை கொண்டு வருவான். அந்த ஜெபத்திற்கு தடையாக ஒரு சோதனை அவனுக்கு வரும். இதே போலதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சோதனைகளை பிசாசு கொண்டு வருது. நம்ம பார்க்கிறோம் யாக்கோபு எழுதின புத்தகம் 1வது அதிகாரத்தில் சோதனை குறித்து மிகவும் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லி சொல்லாதிருப்பானாக, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இன்னைக்கு நம்முடைய சுய இச்சையே நம்முடைய சோதனைக்கு அது காரணமாய் மாறுகிறது. நம்முடைய சுயம் நம்மை சோதனைக்கு உட்படுத்துகிறது. சுயம் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்காமல் நம்முடைய சொந்த சித்தத்திற்கு நாம் சாய்ந்திருப்போமா? பிசாசின் ஆளுகைக்குள்ளாக நாம் வந்து கொள்கிறோம். தேவனுடைய ஆளுகையிலிருந்து தவறி பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வருகிறோம். அப்படி நாம் வரும்போது பிசாசானவன் நம்மை அநேக சோதனைகளுக்கு உட்படுத்தி ஆண்டவருடைய வழியில் சென்று கொண்டிருக்கிற நம்மை வழி விலகி செல்வதற்கு ஏதுவாய் மாற்றுகிறான். இப்படிப்பட்டதான பிசாசின் கண்ணிகளிலிருந்து எங்களை விடுவியும் என்று சொல்லிதான், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, கண்ணி வலை விரித்திருக்கிறதை நோக்கி குருவி சென்று அகப்படுமாம். அதே போல தான் இன்னைக்கு நிறைய பேர் அந்த வலை என்று தெரிந்தே பிசாசின் சோதனைக்குள்ளாக அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை வெறும் மனப்பாடம் மட்டும் நாம் செய்து ஒப்புக்கிறோமே தவிர இது நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை. சோதனை டெம்டேஷன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப அவசியம். ஆனால் பிசாசின் சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த பிசாசின் சோதனைகளுக்கு உட்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அவனுடைய கரம் நம்மை மூட வேண்டும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் சோதனைக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை நம்முடைய லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சினிமா நமக்கு ஒரு சோதனையா இருக்கும், மற்ற காரியங்கள் ஒரு சோதனையா இருக்கும். இதெல்லாம் மேற்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அநேக வாலிபர்களும் சரி பெரியவர்களும் சரி இதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இந்த 5வது 10 நிமிடத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கேளுங்க, you have to ask from Lord how to overcome the temptation. ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த சோதனையை நான் எப்படி ஜெயிக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். இதற்கு தான் இந்த 10 நிமிடம். அடுத்த குறிப்பு சொல்கிறது, தீமை நின்று எங்களை விலக்கி காத்தருளும். இந்த ஜபத்தை ஒரு ஆள் முக்கியமாக செய்திருக்கிறார். யாரு? யாபேசுடைய ஜபத்தில் இது நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தருளும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா நான் வாழ்றாண்டவரே. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தீங்கு எனக்கு வந்து அது துக்கத்தை விளைவிக்க கூடாது. உம்முடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கிற எனக்கு, எப்போதும் வெளிச்சத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். அதே நேரத்தில் பிசாசானவன் என் வாழ்க்கையில தீமையை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாதுகாப்பை கேட்பது தான் இந்த 5வது 10 நிமிடம். இந்த 5வது 10 நிமிடத்திற்கு பாதுகாப்பின் ஜெபம் என்று கூட நம்ம தலைப்பு கொடுக்கலாம். சோதனையிலிருந்து ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் தீமையிலிருந்து தீங்கு நின்று ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை செய்வது மிகவும் அவசியமானதாய் காணப்படுகிறது. 5வது 10 நிமிடம் வந்தோடனே
இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அடுத்து ஜெபத்துக்கு அப்புறம் உலக வாழ்க்கைக்குள்ளாக நான் போக போகிறேன். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் அநேக சோதனைகள் எனக்கு வருது, அநேக தீங்கான காரியங்கள் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது, இவை எல்லாவற்றையும் நான் ஜெயிக்கணும், இந்த சோதனைகளை நீர் எனக்கு விலக்கி பாதுகாக்கணும், மூடணும். ஆண்டவரே, அதற்கு உங்கள் பலன் வேண்டும் என்று சொல்லி இன்னும் உற்சாகமாக எவ்வளோ அதிகமாக ஜெபிக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். காட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வேர்ல்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், உலகத்தாரிலிருந்து வருகிறதான காரியங்களிலிருந்து கர்த்தருடைய பாதுகாப்பு, இது ஒரு காரியம். ரெண்டாவது, தவறான காரியங்கள்லேருந்து, ராங் டூயிங்ஸ், ப்ரொடெக்ஷன்ஸ் ஃப்ரம் ராங் டூயிங்ஸ், இந்த ரெண்டு காரியங்கள்லேருந்து பாதுகாப்பை இந்த ஜபத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இதற்கும் யோபு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ஜபித்தார், அவருக்காக ஜபித்தார். தீங்கு வந்தபோதும் கூட ஆண்டவருடைய சிறகுகளால் மூடினார், ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே, ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் பிசாசு வைத்திருப்பானால் அதை ஜெயிப்பதற்கு, அதை தாண்டி ஓடுவதற்கு உம்முடைய ஜபம் கேடயமாக எனக்கு விளங்கும்படியா இரு, எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தை நாம் செய்யணும், ஒரு நாளும் மறந்து போய்விடாதீர்கள். 5வது 10 நிமிடம் சோதனை நின்று கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாகவும், அதே நேரத்தில் தீங்கிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாகவும் நம்ம ஜெயிக்கணும். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் பெரிய சோதனையா தோன்றும், அந்த சோதனைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுல எனக்கு ஒரு ஜெயத்தை நீங்க தாங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேருவோம். வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக நம்ம மாற்றுவோம். அதை தான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான, நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் ஆண்டவரோடு கூட பயணித்து, ஆண்டவரோடு கூட செலவு செய்து வெற்றியும் வாழ்க்கையை கண்டுகொள்வோம். கர்த்தருடைய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுப்பாராக. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த 5வது 10 நிமிடத்தில் ஆண்டவரே சோதனையை குறித்தும், ஆண்டவரே தீங்கை குறித்தும், இதிலிருந்து நீர் எங்களை பாதுகாக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்துகிறேன். ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் நாங்கள் இந்த ஜபத்தை செய்ய தவறியிருப்போமானால் ஆண்டவரே, இன்னையிலிருந்து இந்த ஜபத்தை நாங்கள் செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்குள்ளாக, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக முற்றுமுடியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மணி நேரம் ஜெபிக்க தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த தீர்மானத்தை தொடர்ந்து கடைபிடிக்க கிருபை செய்யுங்க. குறித்த நேரத்தில், ஆண்டவரே குறித்த இடத்துல நீங்க அவங்களை சந்திக்க போகிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே பயங்கரமான சாட்சிகளை எங்கள் மத்தியிலிருந்து நீர் எழுப்பி கொடுக்கும்படியா ஜெபிக்கிற சுவாமி. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராமேசன் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. மகிமை, மகிமை, மகிமை.